இன்றைக்கி ஆன்மீக தகவலை தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நான் நிறைய பேருக்கு நிகழ்ச்சிகளில் வரும்போது பார்த்துட்டோம்னா, இன்றைய தினத்துக்குண்டான தெய்வ வழிபாடு சொல்லுவேன். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை இன்றைக்கி பூரா ஸ்மரண பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்மரண பண்ணுறது எப்படி? சுவாமியினுடைய நாமத்தை சொல்லலாம், அந்த சுவாமியினுடைய சிந்தனையை மனசுக்குள்ளே வைக்கலாம். சதா காலம் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த நாமத்தை சொல்கிறதும், மூச்சை வெளியில் விடும்போது அந்த நாமத்தை ஜபிச்சுக்கிறதும், உங்கள் எண்ணத்தை கவனிக்கிறதும், உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்துறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சார், நான் நிறையா பிரச்சனைகள்லேருந்து அவாய்ட் பண்ணணும், நிறையா துன்பங்கள்லேருந்து வெளியில் வரணும். ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்து சிந்தித்தல்னா இந்த துன்பங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவது. இதை தான் வேதாந்தம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஆகமம் சொல்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. நம்ம எப்போ நம்மளை மறந்து சில காரியங்கள் நம்ம பண்ணுறோமோ அன்னைக்கு அதனுடைய துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஒரு பெரிய கார் ஒருத்தர் வாங்குற, அந்த காருக்கு பெட்ரோல் போடணும், அந்த காரை வாங்கிறதுக்கு சம்பாத்தியம் பண்ணணும். யாராவது இலவசமாக கொடுத்தா கூட ஃபியூயல் நம்ம தான் போடணும், அந்த ஃபியூயலுக்கு சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாத்தியத்துக்கு இன்னும் உழைக்கணும். உழைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆச்சு, அது எதுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை பார்க்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். அப்போது ஒரு வாகனம் நமக்கு சில வசதிகளை கொடுக்கறது, ஆனால் அதற்கு இத்தனை உபரி விஷயங்கள் தேவைப்படுறது. அதே மாதிரி தான் நம்ம எது சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அது சில நேரங்களில் துக்கத்தை நம்ம கொடுக்கறது, அது நம்ம வாழ்க்கையிலேயே நிறையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது. சரி, இதிலேருந்து நம்ம அப்பாறுபடணும், இதிலேருந்து நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சைத்தன்யத்தை உணரணும். அதற்கு தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடை சொல்கிறேன். அந்த ராசிக்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான அந்த தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்களேன், பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ராசிக்குண்டான தெய்வ வழிபாடு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆக தினம் தினம் இந்த ராசி பலனில் சொல்லக்கூடிய அந்த தெய்வ பலனை வெறுமனே நம்ம கேட்டுட்டு ஓ சிவ வழிபாடு அப்படின்னு விடாத, சிவ வழிபாடா பரமேஸ்வரா அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷி. வேல் 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 முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.